இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்கள் யாவரையும் அன்புடன் வாழ்த்துகிறேன். இன்று நாம் வேதாகமத்தில் யோபு 9 அதிகாரம் 10 வசனத்தை தியானிக்கலாம். ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் அவர் செய்கிறார் என்பதே. நம் தேவனாகிய கர்த்தர் அதிசயங்களையும் அற்புதங்களையும் நம் வாழ்வில் செய்கிற தேவனாயிருக்கிறார். எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து இஸ்ரவேல் ஜனங்களை தேவன் விடுதலையாக்கி வழி நடத்தி வருவதை நாம் வேதாகமத்தில் பார்க்கும்போது அது நம் கண்களுக்கு ஆச்சரியமாய் காணப்படும். உபாகமம் 6:22 வசனம் கூறுகின்றது, கர்த்தர் எங்கள் கண்களுக்கு முன்பாக எகிப்தின் மேலும் பார்வோன் மேலும் அவன் குடும்பம் அனைத்தின் மேலும் கொடிதான பெரிய அடையாளங்களையும் அற்புதங்களையும் விளங்க பண்ணி என்று மோசே தேவன் செய்த காரியத்தை விளக்குகிறதை நாம் அதில் பார்க்கலாம். செங்கடல் இரண்டாக திறந்து வழிவிட இஸ்ரவேல் ஜனங்கள் விடுதலை பெற்று கானானுக்குள் செல்கிறார்கள். ஆராய்ந்து பார்க்க இயலாத அளவுக்கு தேவன் அதிசயங்களை செய்திருக்கிறார். இன்று நம் வாழ்விலும் இயற்கைக்கு அப்பாற்பட்ட செயல்களையும் எண்ணி முடியாத அளவுக்கு நன்மைகளையும் தேவன் கொடுப்பாராக. சங்கீதம் 136:4 வசனம் கூறுகின்றது, ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிறவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது என்று தாவீது துதிக்கிறதை நாம் பார்க்கிறோம். இன்று நம் வாழ்விலும் அநேக அதிசயங்களை செய்திருக்கிறார். நாம் தினந்தோறும் அவர் செய்த நன்மைகளை நினைத்து துதிக்கிறோமா? இல்லையெனில் எவ்வேளையிலும் இனிமேல் எச்சூழலிலும் துதிக்க பழகுங்கள். தேவன் இன்னும் நம் வாழ்வில் பெரிய காரியங்களை செய்வாராக. ஜெபிப்போமா. அன்புள்ள இயேசப்பா, நீர் கொடுத்த இந்த புதிய நாளுக்காக உமக்கு நன்றி. இந்த நாளிலும் இம்மட்டும் நீர் எங்கள் வாழ்வில் செய்த எல்லா நன்மைகளுக்காக உமை துதிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன்.